ஆங்கர் அண்ட் ஆக்டர் டிடி ரீசெண்டாக ஒரு ஷோவில் எனக்கு இருக்க நோயை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு கண்கலங்கி பேசியிருந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிடி அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு காலத்தில் விஜய் டிவியோட தூணாக இருந்தாங்க, எந்த ஷோ எடுத்தாலும் அவங்க தான் பண்ணாங்க. குறிப்பாக அவங்க பண்ண காஃபி வித் டிடி நிகழ்ச்சி இந்தியா முழுக்கவே பயங்கர வைரலாக போயிருந்துச்சு. தமிழ் சினிமாவில் உள்ள எல்லா பிரபலங்களுக்குமே இவங்க அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஆஃப்டர் மேரேஜ் அவங்க டெலிவிஷன் விட்டு விலகி இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே ஏற்பட்டிருந்த ஒரு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸால் அந்த ரிலேஷன்ஷிப்புமே பிரேக்கப்பில் தான் போய் முடிஞ்சிருந்துச்சு. அந்த ஒரு நேரத்தில் தான் அவங்களுக்கு சரியாக ஆக்சிடெண்ட்டும் ஆகிருந்துச்சு. அதனால் ஒட்டு மொத்தமாகவே மீடியாலேருந்து பிரேக் எடுத்திருந்தாங்க. ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு மறுபடியும் மீடியா வரணும் முடிவெடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க, ஒரு ஷோ கூட தொகுத்து வழங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக அவங்க எந்த ஒரு நிகழ்ச்சிகள்லையுமே கலந்துக்கிறது கிடையாது. ஒரு சில படங்களில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஈவெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க, விளம்பரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர டிவி ஷோஸ் அப்படின்னு அவங்க எதுவுமே பண்ணுறது கிடையாது. ரீசெண்டாக அவங்க ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அப்போ இதை பற்றி ரசிகர்கள் கேட்டிருந்தாங்க, நாங்கள் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம், நீங்கள் ஏன் மறுபடியும் ஆங்கரிங் பண்ண வரக்கூடாது அப்படின்னு. அதற்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கும் ஷோ பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது, மறுபடியும் வந்து அந்த மைக்கை பிடிக்கணும் பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, ஆனால் என்னோட நோயை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தரால் நிற்க முடியாது. உங்களுக்கே தெரியும், ஆங்கரிங் பண்ணுறவங்க 10-12 மணி நேரம் நின்னாதான் அவங்களுக்கு வந்து அந்த ஷோவே முடிக்க முடியும். அப்படிங்கிறப்ப 2 மினிட்ஸ் என்னால் நின்று எந்த ஒரு ஷோவையுமே பண்ண முடியாது, அதனால் டைரக்டர்ஸுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நிறைய இடத்துல வாய்ப்பு கேட்டேன், அவங்க எல்லாமே என்னை ஒதுக்கிட்டாங்க. ஒரு பீரியடில் என்னை நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாத்துக்குமே கூப்பிட்டாங்க, ஆனால் இப்போ அப்படியே ஒதுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு எமோஷன் ஆகியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. டிடியோட ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தன்னோட ஆறுதலை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ஸ்ரீகுமார் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ரசிகர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு நச்சின ஒரு பதில் கொடுத்துருந்தாரு. அது ரொம்பவே சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸ்ரீகுமார் அவர்கள் எவ்வளோ ஃபேமஸான வீட்டிலே வந்திருந்தாலும் சினிமாவில் நிலைக்கணும் அப்படின்னா தன்னோட திறமையால் தான் நிற்கணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு அவருக்கான கதாபாத்திரங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறாரு. வெள்ளித்திரையிலையும் ஒரு சில நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு, சின்ன திரையிலையும் சூப்பர் நாடகம் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ரீசெண்டாக வானத்தை போல நாடகத்தில் நடித்து வந்துக்கிட்டு இருக்காரு. அதற்கான டப்பிங் பண்ணும் போது அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. அப்போ தண்ணிக்குள்ள முங்கி அந்த டப்பிங்கான ஒரிஜினல் வெர்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. மேலும் அதில் கேப்ஷனாக ஸ்ரீகுமார் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, டப்பிங் தான் உயிர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ஆனால் அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் ஒரு ரசிகர் தயவு செஞ்சு அந்த நாடகத்தை முடிச்சிருங்க, தாங்க முடியல அப்படின்னு நக்கல் பண்ணியிருந்தாரு. இதற்கு ஸ்ரீ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உங்களுக்கு அது வெறும் பொழுதுபோக்கு, ஆனால் அந்த சீரியலை நம்பி 80 குடும்பம் இருக்குது, 80 குடும்பத்தோட வாழ்வாதாரம் இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக சீரியலை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப நக்கலாக ஒருத்தர் கேள்வி கேட்டப்போ கூட ரொம்பவே பொலைட்டாக சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்த இந்த ஒரு விஷயம் ரசிகர்களால் பாராட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.